அகவல்ல அருள் விரிவு என்கின்ற தலைப்பிலே ஒரு 42 வரிகளில் ஆண்டவர் நேரடியாக வள்ளலாருக்கு உபதேசம் பண்ணுறார். என்னது? ஏன் சலிப்பு வருது? மிட்லைஃப் கிரைசிஸ் யூங் சொல்வார். சிஜியும் மிட்லைஃப் கிரைசிஸ்னால் அவர் எப்படி விளக்கம் சொல்கிறாருன்னா, இப்போ நான் வெளிப்படையாக இவ்வளோ நேரம் சொன்னேன் பார்த்தீங்களா, ஏன் எனக்கு வம்சதேயம் கொடுக்கப்பட்டது, என்னுடைய கடமை என்ன? ஐயா பொண்டாட்டிக்கு செய்யணும், செய்யுங்க. பிள்ளைங்களுக்கு செய்யணும், செய்யுங்க. ஊருக்கு செய்யணும், செய்யுங்க. ஆனால் கடவுளுக்கு செய்ய வேண்டியது என்ன? உன்னை நம்பி ஒரு வேலையை கடவுள் கொடுத்துருக்கான். ஏற்கனவே உங்களுக்கு ஞான யோக பயிற்சிகள் இங்கே 4 சிடி இருக்கும், சொல்லியிருக்கேன். சுருக்கமாக சொல்கிறேன். என் உள்ளத்திலே கருவளர் அடியேன் உள்ளத்திலே, ஒரு அம்மாவனுடைய வயிற்றில் கருவாக இருந்து நான் மனுஷனாக வளர்ந்தேன். தன்னை குறைச்சி மதிப்பிட்டுக்கிட்டார். எதுக்காக? நமக்காக, நாம் புரிஞ்சுங்கன்றதுக்காக. அடியேன் உள்ளத்திலே நின்று காட்டிய மெய்மொழி பொருள் விளக்கம். என்ன பெருமானுக்கு அப்படி காட்டுறாரு சிறப்பாக? அதுதான் ஜீவகாருண்ய புஸ்தகம் பூரா அருள் நேரி தான். அகவல்ல அருள் விரிவு என்கின்ற தலைப்பிலே ஒரு 42 வரிகளில் ஆண்டவர் நேரடியாக வள்ளலாருக்கு உபதேசம் பண்ணுறார். என்னது? அருளே நம் அடி, அருளே நம் முடி, அருளே நம் நடு, அருளே நம் பெயர், அருளே நம் தொழில். இப்படியே வரிசையாக எல்லாம் ஆண்டவனை பற்றியது எல்லாமே என்னென்னா அருள்தான். ஏனென்றால் குணங்கள் நிறைய இருக்குது, நல்ல குணங்கள் தீய குணங்கள் எல்லாம் நிறையா இருக்குது. ஆனால் ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில் நின்று போயிடும். எல்லைக்கு உட்பட்டவை தான் குணங்கள் எல்லாம். ஒரே ஒரு குணம் மட்டும் எல்லைக்கு உட்படாதது, அது அருள், கருணை, தயவு. அதனால தான் பேருபதேசம் ஒன்று பிடிச்சிக்கப்பா. கருணை, தயவு, அருள், இந்த மூன்று சொற்களும் குறிக்கும் ஒரே ஒரு பொருள், அது உணர்ச்சி. அதை பிடிச்சிக்க, அதுலேயே உனக்கு எல்லா அறிவும் தானாக கிடைக்கும். இப்படி தான் பேருபதேசத்தை முடிக்கிறார். ஆக ஜீவகாருண்யம் செய்து அருள்நிலை அடைந்தால் இந்த நெற்றிக்கண்ணும் உள்ளே இருக்கின்ற அருட்கண்ணும் திறந்து கொள்ளும். அப்பொழுது எல்லா அண்டங்களும் ஒரு வினாடியில், அண்ட கோடி அனைத்தும் காணும் கண்கள் எய்தினேன் அப்படின்றார் இல்லையா, ஒரு வினாடியில் எல்லா அண்டங்களுக்கும் போகலாம் வரலாம். அண்ட கோடி அனைத்தும் அரைகணத்தேயை கண்டுகொண்டிட ஒளிர் கரை நிறை கலை நிறை மணியே, அதெல்லாம் தானாக கிடைச்சிரும். ஆக இந்த மூன்று மெய்மொழி பொருள்கள் பெருமான் சொல்லிட்டார். அப்போ இதிலிருந்து நாம் தெரிஞ்சுக்கிறது என்ன? அடிக்கடி ஏன் இதை மறக்கிறோம்? ஒன்று, சலிப்பு வரும். இந்த மனம் இருக்கிற வரை சலிப்பு வரும், உடம்பு இருக்கிற வரைக்கும் சலிப்பு வரும். உடம்பு அதிகமாக வேலை செஞ்சிட்டா சலிப்பு வரும். ஒரு கவலம் பிடி சோறு அதிகமாக சாப்பிட்டா களைப்பு வந்துடும், தூக்கம் வந்துடும். ஜீரணம் பண்ணுறதுக்கு சத்து வேணும், அங்கே போயிடும் எனர்ஜி பிளட்டெல்லாம். சில நேரம் மனசு என்னாகும், யாரா இந்த இம்சையை பாட்டுக்கிட்டே இருப்பா, போய் தொலைஞ்சால் கூட பரவாயில்லையே இப்படி. ஏன்னா உருள் சகடாகிய உளம் சரியா வகை அருள் வழி நிறுத்தி அருட்பெருஞ்சோதியும் பார். சகடுன்னா சக்கரம், மேலே போகும். நான் பார்த்துக்கிறேன் உலகத்தையே ஜெயிச்சிட்றேன், நெப்போலியன் மாதிரி, ஜெங்கிஸ்கான் மாதிரி, இப்படி குதிப்பான் சின்ன பையனாக இருந்தால். ஒரு 10 வருஷம் அடிப்பட்ட உடனே அப்புறம் இதெல்லாம் எவ்வளோதான் தீர்ந்து போச்சு, ஏதோ இருக்குதா இருக்குதா சரிப்பா, எவ்வளோதான் வந்து கீழே வந்துடுச்சு. மேலே போன சக்கரம் கீழே வந்துடுச்சு. இப்படியே மேலே போகும், கீழே வரும், மேலே போகும், கீழே வரும். இது மனம். அதனால தான் பெருமான் சொல்கிறார், உருள் சகடு ஆகிய உளம் மனசு சலியாக வண்ணம் அருள் வழியிலேயே எப்பவும் நிறுத்திக்கணும். இந்த தயவுகளையே நிறுத்திக்கணும். மேலே போக விடக்கூடாது, கீழே வர விடக்கூடாது. இன்னொரு சிக்கல் இருக்குது. மனோ தத்துவத்தில் சொல்லுவாங்க, ஏன் சலிப்பு வருது? மிட்லைஃப் கிரைசிஸ் யூங் சொல்வார். சிஜியும் மிட்லைஃப் கிரைசிஸ்னால் அவர் எப்படி விளக்கம் சொல்கிறாருன்னா, ஒரு 50 வயசு ஆனால் சலிப்பு வந்துருமா. ஏன் சொல்கிறார்? 20 வயசில் எனக்கு கோடி கோடியாக பணம் வேணும், பெரிய பங்களா வேணும்,
ஏசி பென்ஸ் கார் வேணும், அழகான மனைவி வேணும், நல்ல குழந்தைங்க வேணும், நல்ல குடும்பம் வேணும், பட்டம் பதவி எல்லா பெருமையும் எனக்கு வேணும் அப்படின்னு ஆம்பிஷன் ஆசை பொங்கும். இது எல்லாம் 50க்குள்ளார அடைஞ்சிருவோம். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் அடைஞ்சாச்சு, இப்போ மனசு வெற்றிடமாக இருக்கும். ஏன்னா இதுக்கு மேலே என்ன பண்ணுறது தெரியாது. பெரியவங்க சொல்லியிருக்காங்க, வானப்பிரஸ்தத்துக்கு வா, அப்புறம் சந்நியாசத்துக்கு வா, முக்திக்கு வா, சித்திக்கு வா, ஞான சித்திக்கு வான்னு சொல்லியிருக்காங்க. உலகியல்லிருந்தால் எங்கே தெரிய போகுது, அதெல்லாம் தெரியாது. உடனே வந்து போர் அடிக்கும், என்னப்பா அதே பொண்டாட்டி எத்தனை தடவை பார்த்துட்ருக்கேன், அதே பிள்ளைங்க தினம் தலைவலி, அதே கார் பென்ஸ் கார் தான், அதே தானே, இப்படி போர் அடிக்கும். இதுதான் மிட் லைஃப் கிரைசிஸ்ன்னு சொல்லுவார் இவங்க. அப்போ தான் அவர் ஞானத்துக்கு வர சொல்கிறார். யார், வெள்ளக்காரன், நாத்திகம் பேசிக்கிட்டு இருந்த வெள்ளக்காரன் மிட் லைஃப் கிரைசிஸ்ன்னு சொல்லி, அப்பொழுது உன்னுடைய கனவுகளை கவனி, அந்த கனவில் உனக்கு ஒரு குறிப்பு கிடைக்கும், நீ என்ன செய்ய வேண்டும் என்று. அதெல்லாம் அப்புறம், இப்போ நான் வெளிப்படையாக இவ்வளோ நேரம் சொன்னேன் பார்த்தீங்களா, ஏன் எனக்கு வம்சதேயம் கொடுக்கப்பட்டது, என்னுடைய கடமை என்ன. இந்த தேகத்திற்குள்ளே மூன்று தேகங்கள் இருக்கின்றன, சுத்த தேகம், பிரணவ தேகம், ஞான ஒளி தேகம். அந்த மூன்றையும் வெளிப்படுத்தி கொள்வது என்னுடைய கடமை. ஒரு பட்டுப்பூச்சிக்கு தெரியுது இல்லைங்களா, புழுவாக இருக்குது, கூட்டுக்குள்ளார போய் நிறைய மல்பெரி இலைகளை சாப்பிட்டு உடம்பு பறத்துக்கிட்டு ரெக்கைகளை வளர்த்துக்கிட்டு பறந்து வருது இல்லைங்களா. அதைப்போல் நம்ம வெறும் புழு, இந்த உடம்பே புழு தான். இதுக்குள்ளார மூணு தேகங்கள் இருக்குது, சுத்த தேகம், பிரணவ தேகம், ஞான ஒளி தேகம். ஏன் சுத்த தேகம் வேணும், ஏற்கனவே ஒரு கதை சொன்னவங்களே இல்லைங்களா, அப்பாவுனுடைய வயதிலிருந்து லட்சக்கணக்கான அணுக்கள் வெளியில் போகுது, ஸ்பெர்ம்ஸ், அதில் ஒன்று தான் ஜெயிக்குது. ஏன்னா அது தன்னை வலுப்படுத்திக்கிட்டு உறுதியாக இருக்குது. அதைப்போல் யார் இந்த உடம்பை சுத்த தேகமாக்கி கொள்ளுகின்றார்களோ, மலம், வியர்வை, முத்திரம், இந்த மாதிரி 9 நவ கழிவுகள் இருக்குது, நவ துவாரங்கள் வெளியாக வருது இல்லைங்களா, இதையெல்லாம் இல்லாமல் யார் சுத்த தேகம் அடைந்து கொள்ளுகின்றார்களோ அவர்கள்தான் பரநாதம் என்கின்ற இறைவனுடைய ஆற்றலுடன் கலக்க முடியும், அவர்கள்தான் முருகப்பெருமானை போல் செவ்வேலாக மாற்றி பிறக்க முடியும். அப்பொழுதுதான் பிரணவ தேகம் கிடைக்கும். பிரணவ தேகம் கிடைத்தால் தான் ஞான ஒளி தேகத்துக்கு இறைவனுடைய அருள் இருந்தால் கிடைக்கும். ஆக மனிதனுடைய கடமை என்ன, ஐயா பொண்டாட்டிக்கு செய்யணும் செய்யுங்க, பிள்ளைங்களுக்கு செய்யணும் செய்யுங்க, ஊருக்கு செய்யணும் செய்யுங்க, ஆனால் கடவுளுக்கு செய்ய வேண்டியது என்ன. உன்னை நம்பி ஒரு வேலையை கடவுள் கொடுத்துருக்கான், அது என்னது, தம்பி உனக்கு பேர் முதல் கொடுத்துட்டேன், முதல்ன்றது என்ன, இந்த உடம்பு தான். ஏன் இந்த உடம்புக்குள்ளே தான் கடவுள் இருக்கிறார், ஆன்மா இருக்குது, இந்த உலகத்தினுடைய சாரம் இருக்குது, உப்பொருளும் இங்கே தான் இருக்குது. ஆக இந்த மனிதனுக்கு உடம்பு எது முதல், எது உடம்பு தான். இந்த உடம்பை காப்பாற்றி இதை சுத்தம் பண்ணிக்கணும். சுத்த தேகம் ஆக்கி கொண்டால் பிரணவ ஞான ஒளி தேகங்கள் தானாக கிடைக்கும். இப்போ இதை எப்படிங்க ஐயா சுத்தம் பண்ணுறது. ஏற்கனவே உங்களுக்கு ஞான யோக பயிற்சிகள் இங்கே 4 சிடி இருக்கும் சொல்லியிருக்கேன், சுருக்கமாக சொல்கிறேன். இப்போது விழிப்போடு இருக்கிறோம், இது ஸ்தூல தேகம், கெட்டியாக இருக்குது, கண்ணுக்கு தெரியும். கொஞ்ச நேரத்தில் தூங்க போவோம், 10 மணிக்கு அப்போ கனவு வரும் இல்லைங்களா. அந்த கனவு வருகின்ற உடல் சூக்கும தேகம், சூக்குமம் நுட்பமானது. அப்புறம் அதில் கனவுகள் ஞாபகத்துக்கு வரும், கொஞ்சம் விழிப்போடு இருந்தால் ஞாபகத்துக்கு வரும். இது எப்படி விழிப்போடு இருக்கிறது, ஒரு நோட்புக் வச்சுக்கோங்க, காலையில் எழுந்திரிச்ச உடனே என்னென்ன கனவுகள் வந்துச்சுன்னு சொல்லி குறிச்சிக்கோங்க. இதெல்லாம் பயிற்சிகள் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன், சிடி இருக்குது கேட்டுக்கலாம். அப்புறம் தூக்கத்திலும் விழிப்போடு இருக்க வேண்டும். தூக்கத்தில் என்ன நடக்குது, அதுதான் காரண சரீரம். அந்த காரண சரீரத்தில் தான் இந்த கொடி இருக்குது, பெருமான் காட்டுகின்ற சன்மார்க்க கொடி இருக்குது பார்த்தீங்களா, வெள்ளையாக இருக்கிறது. நம்முடைய சுக்கிலம் பரம விந்து பரவிந்துவாக நுட்பமாகி மேலே ஏறியது. அவ்வாறு மேலே ஏறினாதான் அங்கே பரநாதம் என்கின்ற மஞ்சள் அங்கே கொடியில் இருக்கும். இந்த ரெண்டும் இறைவனுடைய பரநாதம் வந்து அங்கே கலக்கும், அப்போ தான் கலக்கும். அப்போது நம்ம என்ன செய்யணும், இதை சுத்தப்படுத்திக்கணும். சுத்தப்படுத்தி கொள்வது நம்முடைய கடமை. இது சுத்தமானால்தான் பிரணவ தேகத்துக்கு போக முடியும். விந்து பரவிந்துவாக மாறினால்தான் பரநாதத்துடன் கலக்க முடியும்.
அப்போ இந்த தூக்கம் இருக்கு பாத்தீங்களா அது காரண சரீரம்னு சொன்னேன் அந்த காரண சரீரத்துல தான் இந்த கொடி இருக்கு உயிரினுடைய உடம்புல தான் உயிருடல்னு சொல்வார் பெருமான் ஒரு யோகி ஒரு பெரிய ஞானி தான் அவருக்கு வந்து இந்த யோகத்துல எல்லாம் நம்பிக்கை இல்லை அவர் என்ன பண்ணுறாரு என்னடா இவன் என்னமோ சக்கரம் சுற்றுது சக்கரம் சுற்றுதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறானுங்க அந்த கங்கையில் நிறைய பணம் மிதக்கும் எல்லாம் தற்கொலை பண்ணிக்குவோம் அங்கே கங்கையில் சேர்த்தா மோச்சம் ஒரு பணத்தை எடுத்துகிட்டு வர சொல்கிறார் எடுத்துகிட்டு வந்தான் ஏ அதை உடச்சி முதுகெழுத்து முதுகு தண்டெல்லாம் எல்லாம் உடைச்சாங்க கடைசி வரையும் உடைச்சா எங்கடா சுற்றுது சக்கரம் எங்கடா இருக்கும் சக்கரம் எங்கடா சுற்றுது காட்டுறா அப்படின்னா அது என்னப்பா அவன் என்ன பண்ணுவான் இந்த ஸ்தூல சரீரத்திலையா இருக்கு இல்லை அது சூக்ம சரீரத்தில் இருக்குது சக்கரங்கள் இந்த பரவிந்து வரணாதம் எல்லாம் எங்கே இருக்குது காரண சரீரத்தில் இருக்கு அதை பார்க்கின்ற கண்களை யார் பெற்றுக்கொள்ளுகின்றானோ அவன் துரிய நிலை துரியம்னா நான்குன்னு அர்த்தம் சம்ஸ்கிருதத்தில் நான்காவது ஃபோர்த் ஸ்டேட் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் இப்போ விழிப்பு நிலை உறக்க நிலை கனவு நிலை அந்த தூக்கத்தில் யார் அவருடைய அறிவு வீழ்ச்சியிருக்கோ தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது எக்காலம்னு பத்ரகிரியார் சொல்கிறாரு அந்த நிலைக்கு பேர் தான் நான்காவது நிலை துரிய நிலை அந்த நிலையில் என்ன தெரியும் இப்போது ஒரு டாக்டர்னுடைய எக்ஸ்ரேக்கு தெரிகிற மாதிரி நம்ம உடம்பு இந்த ஸ்தூல உடம்பு இருக்குது பார்த்தீங்களா இந்த ஸ்தூல உடம்பினுடைய அமைப்பும் செயலும் அனாட்டமி அண்ட் ஃபிசியாலஜி இது தெரியணும் இது தன்னுடைய உடம்பில் நடக்கிறது தெரியுமா ஒரு டாக்டருக்கே தெரியாது கருவி இருந்து தான் பார்த்துக்கணும் ரெண்டாவது சூக்கும தேகம் அதை பார்க்கணும் அதனுடைய அமைப்பு எப்படி இருக்குது அங்கே நெற்றிக்கண் எங்கே இருக்கின்றது ஆறு சக்கரங்கள் எங்கே இருக்கின்றன என்று தெரியணும் நம்ம உடம்பில் நமக்கு தெரியணும் பார்க்குற உடம்புலெல்லாம் தெரியணும் மூன்றாவது நிலை காரண சரீரம் அந்த காரண சரீரத்தில் என்ன நடக்குது அது ஆனந்தமயமான சரீரம் தூக்கம் நல்லா தூங்கினப்பா ஆனந்தமாக இருந்துச்சுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா ஆனால் பூர்ண இருட்டாக இருக்குது நீங்கள் விழிப்பு நிலையிலிருந்து அதை ஒளிமயமாக்கி கொண்டால் விடிஞ்சி காலையில் 7 மணிக்கு ஆனந்தமாக இருக்குன்னு சொல்கிறீங்க பார்த்தீங்களா அந்த ஆனந்தத்தை தூங்குகின்ற போதே உணரலாம் ஒவ்வொரு வினாடியும் உணரலாம் அந்த சரீரத்தை பார்க்கணும் நம்ம சரீரத்தை பார்க்கணும் இந்த மூன்று சரீரங்களையும் யார் பார்க்கின்றானோ அவன் ஞானி அவனே துரிய ஞானி தான் துரியம் தான் ஞானம் அப்போ அவனுக்கு என்ன தெரியும் தன்னுடைய உடம்பை மூணு உடம்புகளை பற்றியும் நல்லா தெரியும் அதனுடைய அனாட்டமி தெரியும் ஃபிசியாலஜி தெரியும் என்னென்ன கோளாறு நடக்குது எல்லாம் தெரியும் அவனை சரி பண்ணிக்குவான் யார் வருகின்றார்களோ அவர்களுடைய மூன்று சரீரங்களும் தெரியும் ஒவ்வொரு சரீரத்துக்கும் ஒவ்வொரு வயசு இருக்குது எல்லாம் தெரியும் பெருமான் பார்க்குறாரு இல்லையா ஒரு சாமியார் வர்றாரு 3 நாள் விவாதம் பண்ணுறாரு போயிட்டு வர்றேன் சாமின்னு போகிறாரு அப்போ சாமி அழுகுறாரு ஏன் சாமி அழுகுறீங்க போகிறாரு என் நண்பர் அவருக்கு இன்னும் 6 மாதம்தான் ஆயுசு எப்படி தெரியுது அவருடைய காரண சரீரம் பெருமானுடைய கண்ணுக்கு தெரிகின்றது ஏன் இவர் எப்பவும் துரிய நிலையை கடந்து சுத்த சிவ துரியாதீதத்தில் இருக்கிறார் இவர் உபநிஷதங்களில் ஒரு துரியம் தான் சொல்லப்பட்டிருக்கு அதுக்குனுடைய விளக்கத்தை திருமந்திரத்தில் ஜீவதுரியம் பரதுரியம் சிவதுரியம்னு 3 துரியமாக திருமந்திரம் திருமூலர் சாமி சொல்லிட்டாங்க அதுக்கு மேலே ஒரு துரியம் இருக்குது சுத்த சிவதுரியம்னு அந்த சுத்த சிவதுரியம் துரியாதீதம் 2 அனுபவங்களை வள்ளல் பெருமானுக்கு மட்டுமே ஆண்டவன் காட்டுகின்றான் வேறு எந்த நூல்லையும் அடியேன் காணவில்லை அதை தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் இங்கே வந்தேன் நான் ஒரு சந்தேக பிராணி நாத்திகத்தில் இருந்தவன் ஆக அவ்வளவு உயர்ந்த நிலையில் எல்லாவற்றையும் ஊடுருவி பார்க்கின்ற ஒரு கண்களை பெற்றவர்கள் யார் அவர்கள் தான் ஞானிகள் அது எங்கே சாத்தியம் இந்த மனித உடம்பில் தான் சாத்தியம் இது மற்றவங்க சொல்லலையா சொன்னாங்க என்ன சொன்னாங்க சின்மய தேகா ஆண்டால் அடைஞ்சது சின்மய தேகா வைஷ்ணவத்தில் வருது எப்படி அடைஞ்சா சும்மா பக்தியிலேயே அடைஞ்சிட்டா அப்படியே மேலே போயிடுவாங்க சொல்ல மாட்டாங்க ரகசியத்தை சொல்ல மாட்டான் வேதத்தில் சொல்லியா வேதத்தில் சொல்லியிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்க ஜோதிஷ்மய தேகா ஒளி தேகம் சொல்லப்பட்டிருக்கு வார்த்தை இருக்குது நான் இல்லைன்னா சொல்லலை வார்த்தை இருக்குது பெரியவங்க சொல்லியிருக்காங்க ஆனால்
அந்த விளக்கங்கள் ஒரு குருவினிடம் போய் 12 வருஷம் சேவை செஞ்சு அவர் காதல உபதேசம் பண்ணி ஒவ்வொரு ஸ்டெப்பா நகர்த்தி கொண்டு போய் எத்தனை பேருக்கு சாத்தியம்? பூமியில் இன்னைக்கு 730 கோடி பேர் இருக்கான். இந்த மனித குலம் முழுவதும் அப்படியே தெய்வ மனித குலமாக மாற வேண்டும் என்பது ஆண்டவனுடைய விருப்பம். என்னுடைய பிள்ளைகள் அனைவரும் என்னை போல் ஆக வேண்டும்னு ஆண்டவன் நினைக்கிறான். அதுக்காக வள்ளலார் சாமியை இந்த பூமிக்கு அனுப்புகின்றான். அந்த வேலையை செய்ய வந்தவர். அதனால தான் எல்லாருக்கும் 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 100 தடவை சொல்வார். தனியா சரியை முடிஞ்சதா, கோயிலுக்கு போயிட்டு வந்தியா, கிரியை முடிஞ்சதா, பூசை தெரியுமா, யோகம் தெரியுமா, ஞானம் தெரியுமா, துரியத்துக்கு வந்துட்டியா, அப்புறம் வா நான் சொல்கிறேன். இந்த வேலையெல்லாம் கிடையாது பெருமான்ட்டு. பாருங்கள், 100 ரூபாய்க்கு எல்லாமே இருக்குது. இதில் எல்லா ரகசியங்களையும் போட்டு உடைச்சிட்டார். வெறும் 100 ரூபாய் கிடையாது. அவ்வளோ கருணை. கருணையில் நான் கொஞ்சம் சொல்லுவேன், கொஞ்சம் அனுபவிச்சிருக்கேன் இல்லையா. கடவுளை மிஞ்சியவர் வள்ளலார் நான் சொல்லுவேன். ஏன்னா அந்தால் உயிரை படைச்சிட்டான், உடம்பை படைச்சிட்டான், விட்டுட்டு போயிட்டான். இந்த இம்சையெல்லாம் யார் படுறது? இதிலிருந்து எப்படி தப்பிக்கிறது? வழியை சொன்னது யார்? எங்கள் அப்பா ராமலிங்கம் தான். வள்ளலாருக்கு மேல் கருணையில் மிஞ்சியவர் யாரையும் நான் பார்க்கல. அப்படிப்பட்ட பெருமான் வருவிக்க விட்டுறது 195 வருடங்களுக்கு முன்பு அக்டோபர் 5ஆம் தேதி அதனை விழாவாக நாம் கொண்டாடினோம். உலகம் முழுவதும் எதிர்காலத்திலே விஞ்ஞானிகளால் கொண்டாடப்படும். அவருடைய விஞ்ஞான உண்மைகளை புரிந்து கொள்ளுகின்ற பொழுது இது மேல்நிலை விஞ்ஞானம் என்று உலகம் ஏற்றுக்கொள்ளுகின்ற காலம் விரைவில் வரும். அப்பொழுது இந்த வருவிக்க ஊற்ற நாள் உலகம் எங்கும் கொண்டாடப்படும் என்று கூறி என்னுடைய சிற்றுரையை இத்துடன் நிறைவு செய்கிறேன்.